யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை ஆதியாகம புஸ்தகம் 41:8. காலமே பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்திலுள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தையும் பார்வோனுக்கு சொல்லக்கூடாமற் போயிற்று. சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் இந்த உலகத்தானுக்கு மனக்கலக்கம் வந்துடுச்சுன்னா முதல்ல எங்கே தெரியுமா போவான்? குறி சொல்கிற ஆள்கிட்ட போவான், மந்திரவாதிகிட்ட போவான், சாஸ்திரிக்கிட்ட போவான், ஞானிக்கிட்ட போவான். மனக்கலக்கமுள்ள அப்படி ஒரு குழப்பமான அப்படி ஒரு சூழ்நிலைகள் வரும்பொழுது அவனுக்கு தெரியாது என்ன பண்ணன்னு. அப்படி ஒரு மனக்கலக்கமுள்ள ஒரு சொப்பனத்தை கர்த்தர் பார்வோனுக்கு அறிவித்தார். அவனுக்கு ஏன் அறிவித்தார்? சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிற யோசிப்பை உயர்த்துவதற்கு சத்துருக்களுக்கு சொப்பனத்தை கொடுப்பார். உங்கள் சத்துருக்கள் சொப்பனத்தை கொடுப்பார். இப்போது நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, உங்கள் பாஸ் உங்களை தூக்கணும்னு நினைக்கிறார், ஒரு ராத்திரி ஒரு சொப்பனத்தை கொடுத்தாருன்னா போதும். இப்போ ஒரு கடங்காரன் உன்னை கழுத்தை நெரிக்க வரான், இல்லை உன் பிள்ளையை கடத்த வரான், இல்லை உன்னை மிரட்ட வரான், இல்லை உன்னை அழிக்க வரான், இல்லை உன்னை இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுறேன்னு சொல்ல வரான். அன்று ராத்திரி அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கத்தர் கொடுத்து அவனை உன்னை விட்டு விலக்கி போட கத்தர் வல்லவராக இருக்கிறார். பயப்படாதீங்க. எந்த காரியத்தை குறித்து பயந்திருக்கீங்க? எந்த ஆபத்தை குறித்து பயந்திருக்கீங்க? ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல்கிற கர்த்தர் இன்றைக்கு அந்த பார்வோனுக்கு கலக்கத்தை உண்டாக்கினார். சத்துருக்களுக்கு கலக்கத்தை உண்டாக்குவார், உனக்கு சமாதானத்தை கொடுப்பார். நீங்களும் நானும் கலக்கம் அடைகிற சூழ்நிலைகள் வரும்பொழுது முழங்கால் போடணும். நீங்கள் நானும் கலக்கம் அடைகிற சூழ்நிலைகள் வரும்பொழுது வேதத்தை திறக்கணும். நீங்கள் நானும் கலக்கம் அடைகிற சூழ்நிலைகள் வரும்போது அந்த நேரம் நல்ல ஆவிக்குரிய சத்தியத்தை எங்கே கேட்டு பிடித்து கொள்ளலாமே உடனாக பிடித்து கொண்டு பலன் அடையணும். நீங்கள் நானும் ஆவிக்குரிய கலக்கங்கள் வரும்பொழுது உபவாசிக்கணும். இது நாம் கொடுத்திருக்கிற கத்த தந்திருக்கிற வழிமுறைகள், இவைகளை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் நானும் மனக்கலக்கங்கள் வரும்பொழுது சரியான ஒரு ஆவிக்குரிய தலைவரிடத்தில் அணுகி ஜெபித்துக் கொள்ள வேண்டும். இன்னும் முடியாத பட்சத்தில் அதை விட்டுட்டு மனக்கலக்கம் மனக்கலக்கம் மனக்கலக்கம்னு படுத்து கிடக்கிறதோ இல்லை முடங்கி கிடக்கிறதோ இல்லை அவனை பார்க்கலாமா இவனை பார்க்கலாமான்னு போறனால ஒரு காரியம் நடக்காது. இன்றைக்கு கத்தர் பேசிட்டு இருக்கிறார். மனக்கலக்கமா? இந்த நாளிலே சாத்தான் உண்டு பண்ணுற கலக்கத்தை விரட்டுறதுக்காக பேசிட்டு இருக்கிறார். வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. எந்த கலக்கத்தை பிசாசு உண்டாக்குகிறார்? வானம் திறக்கப்படுகிறது. எல்லா மனக்கலக்கத்தை நீக்கி போடுவாராக. முழங்கால் போடுங்கள், காத்திருங்கள். உள்ளத்தில் ஆவியானவர் பேசுவார், வார்த்தையை கொண்டு பேசுவார், ஊழியரை கொண்டு பேசுவார், ஜனத்தை கொண்டு பேசுவார், ஏதோ ஒரு விதத்தில் கத்தர் பேசுவார். நீங்கள் முழங்கால் போடும்போது வானம் திறக்கப்படும், உவாசம் போடும்போது வானம் திறக்கப்படும், வேதத்தை திறக்கும்போது வானம் திறக்கப்படும். அதற்கேற்ற தூதர்களை கத்தர் அனுப்புவார். அதற்கேற்ற தூதர்களை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அனுப்புகிறதற்காக தான் பேசிக்கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தை இந்த நாளில் நடக்கட்டும், மனக்கலக்கம் மாறட்டும். சத்துருக்களுக்கு மனக்கலக்கத்தை உண்டாக்கி நமக்கு சமாதானத்தையும் மன நிம்மதியும் சாந்தியும் கொடுக்கிற ஆண்டவராகிய கர்த்தருடைய கரம் உங்களை மூடுவதாக. இயேசுவின் நாமத்தினால் எல்லா வியாதி பலவீனத்தை கேன்சல் பண்ணுகிறார். ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம். ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.